ஹலோ அண்ட் வணக்கம் டு எஸ்டிசி வேர்ல்டு. பீஸ் திரைப்படத்திற்காக ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆவலோட காத்துட்ருக்காங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளோ வசூல் படிச்சிச்சு, அதே மாதிரியே அதர் ஸ்டேட்ஸில் இவ்வளோ வசூல் குவிச்சிச்சு, அதர் கண்ட்ரீஸில் இவ்வளோ வசூல் குவிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக எழுதுறதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்படிலாம் வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கூட ரிலீஸ்க்கு முன்னாடியே வசூல் வேட்டையை குவிச்சிருக்கு. பீஸ் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 175 கோடி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கான சம்பளம் மட்டுமே 100 கோடி போயிடுதான். அதில் நடித்த விஜய்க்கு 80 கோடி சம்பளம், அதே மாதிரி இயக்குனர் நெல்சனுக்கு வந்து 8 கோடி சம்பளம், அந்த படத்துடைய ஹீரோயின் பூஜா ஹெக்டேக்கு வந்து 2 கோடி சம்பளமா. ஸோ பேலன்ஸ் இருக்க 75 கோடியில் தான் அந்த படத்தவே வந்து எடுத்திருந்திருக்காங்க. இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே வந்துட்டு 75 கோடி. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரியான லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால அதர் ஸ்டேட்ஸோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்துடைய ஆடியோ, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 55 கோடி வந்து வசூல் செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. இது மட்டுமா இருக்குது, பொறுங்க. இந்த படத்துடைய இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு லிரிக் வீடியோ இதெல்லாம் வந்து யூடியூப்ல சன் டிவி வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு சில வருமானங்கள்லாம் வந்துட்டு வரும். ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே பீஸ்ட் படம் வந்துட்டு இவ்வளோ வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. பீஸ்ட் விஜய் பற்றி சொல்லிட்டு அஜித் பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அதையும் நான் இப்போ சொல்கிறேன். AK-61 திரைப்படத்தில் இப்போ அஜித் நடிச்சிட்டு இருக்காரு. என்னது, நடிச்சிட்டு இருக்காரா? ஆமாங்க, நடிச்சுட்டு தான் இருக்காரு. நேற்று தான் ஹைதராபாத்தில் AK-61 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த திரைப்படத்துலையும் ஹெச் வினோத் அப்புறம் அஜித் காம்போ தான் இருக்கு. என்னடா இது, திருப்பியும் அதே காம்போவா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்தது தான். சரி, நேற்று தான் வந்து ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே என்னடா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த AK-61 திரைப்படத்தோட ஆடியோ ரைட்ஸை வந்து சோனி இந்தியா நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே அஜித் நடித்த விவேகம், வலிமை, என்னை அறிந்தால், மங்காத்தா இது மாதிரியான திரைப்படங்களுக்கான ஆடியோ ரைட்ஸை வந்து சோனி இந்தியா நிறுவனம் தான் வாங்கியிருந்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, அஜித் திரைப்படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்குறதுக்கு சோனி இந்தியா நிறுவனம் வந்து ரொம்பவே ஆவலாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து தெரியுது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லவா, அது என்ன அப்படின்னா, AK-61 திரைப்படத்தில் அஜித் கூட இணைஞ்சு கவினும் நடிக்கிறதா ஒரு செய்தி வெளியாச்சு. ஆனால் அது உண்மை இல்லையா, AK-62 திரைப்படத்தில் தான் கவின் நடிக்க போகிறாராம். விஜய் அஜித் பற்றி சொல்லிட்டு சூர்யா பற்றி சொல்லனா சூர்யாவோட ஃபேன்ஸ்லாம் கோச்சுக்க மாட்டாங்களா? ஸோ அவங்களுக்காகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று, அப்புறம் ஜெய் பீம் இது எல்லாமே வந்துட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் கூட இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டுச்சு. சே, இந்த படம்லாம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பலவிதமாக பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போது அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, சூர்யா நடிச்சிட்டு இருக்க இன்னொரு படம் வந்துட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாக இருக்கு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ சூர்யா வந்துட்டு இயக்குனர் பாலா கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுவும் வந்துட்டு கூடிய விரைவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்தையும் கூட 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அடுத்த அப்டேட் டைரக்டரை பற்றினும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நடிகரை பற்றினும் நீங்கள் வச்சுக்கலாம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரே டைரக்டர் டைரக்டர் சங்கர் தான். அவர் இப்போ ராம் சரணை வச்சு RC-15 அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு மோகன்லாலை கூப்பிட்டு பேசியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன்லால் மறுத்திருக்காரு. எதுக்காக மோகன்லால் சங்கர் படத்தில் நடிக்க மறுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோடைய வில்லன் கேரக்டர் வந்து நிறைய ஊழல் செஞ்சு சொத்து சேர்க்குற அரசியல்வாதி மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த கேரக்டர்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன்லால் சொன்னதாக தெரிவிக்கப்படுது. லாஸ்டாக ஒரு அப்டேட், ராம் சரணும் அவரோட அப்பா சிரஞ்சீவியும் இணைஞ்சு ஆச்சாரியா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அந்த திரைப்படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆச்சாரியா திரைப்படம் வந்து April 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து April 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தோடைய போஸ்டர் ஒன்று, அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வெளியாகி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான உடனுக்குடனான சினிமா அப்டேட்ஸ்க்கு எஸ்டிசி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.